படம் சூப்பரா இருந்துச்சு. ஹீரோ செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காரு. ஹீரோயின் சூப்பர், செம்மையா இருக்கு. பரவாயில்ல, போகும், நல்லா இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் மூவி, படம் நல்லா இருக்குங்க. அதுல ஒரு நான் நடிச்சிருக்கேன், அதுல நர்ஸா வர அந்த ஹீரோக்கு செகண்ட் அம்மாவை. அதனால படம் நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. ஒரே கிளாப் சத்தம் தான். படம் பார்க்குறத விட இந்த ஆடியன்ஸோட சவுண்டு சிரிப்பு தான் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது படம். இதே பெரிய தேட்டரில் போட மாட்டாங்கன்னு தெரியல, உண்மையாலுமே நல்லா இருக்குது படம். போர் அடிக்காமல் போகுது. ஆமாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படமாக பார்க்கலாம். போர் அடிக்காம கண்டிப்பாக பார்க்கலாம். குடிமகன்ன்றது வந்து உலகத்துக்கு பார்த்தாலும் அதுல அர்த்தங்கள் எப்படி, இந்த பணத்தை பத்தி எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, எல்லாம் அருமையா இருந்துச்சு. நல்ல கதை, சூப்பர் படம், சூப்பராக இருக்குது. செம்ம என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, சூப்பர் ப்ரோ. செம்ம காமெடி ப்ரோ, நல்லா இருந்தது. சீரியஸாக சூப்பராக சூப்பராக சொல்லலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்னா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் படம். ஆ, என்டர்டெயின்மெண்ட்னா ஒரு 2.5 hours என்டர்டெயின்மெண்ட்டாக போவோம். அதுபடி தான், மற்றபடி இருக்குது. வெரி குட், சூப்பர். இல்லை, ஹியூமர் நல்லா இருக்கும். சரி, நல்ல என்ஜாய்மெண்ட் அது, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஹியூமர் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல மெசேஜ், நல்லா இருக்கு படம், நல்லா பார்க்கலாம். ஹீரோ நடிப்பு, ஹீரோ நடிப்பு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. காமெடி ப்ரோ, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாம் பார்க்கணும். ஏன்னா முதல் விஷயம், கான்செப்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குது, புது கான்செப்ட். அண்ட் அந்த கான்செப்டை வந்து செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக எவ்வளோ பார்க்க முடியுமோ, எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எல்லாம் கிட்ஸ்லேருந்து எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா படத்துலையுமே காமெடி நம்ம பார்ப்போம், அது வேற விஷயம் தான். ஆனால் இந்த காமெடி வந்துட்டு ஒரு புது கான்செப்டும் ஒரு காமெடியும் சேர்ந்ததுனால அது செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அதான், எல்லா படத்துலையுமே காமெடி பண்ணுறாங்க, ஆனால் இந்த காமெடி வந்து ஒரு கான்செப்டோட காமெடி ஆகினால செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த ஹோல் டீமே ஒரு நியூ டீம், நாளையக்குனருக்கப்புறம் நாங்கள் எல்லாமே ஒன்றா லான்ச் ஆயிருக்கோம். ஸோ எல்லாருமே புதுசான ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷமாக ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கோம். இன்றைக்கி அதை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களும் வராங்க, பார்க்குறாங்க, பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த வேர்ட் ஆஃப் மவுத்லாம் ஸ்ப்ரெட் ஆகணும். போய் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் எங்களை மாதிரி யங் டீம் வந்து அடுத்தடுத்த லெவல் போகும். ஸோ எல்லாருமே அவங்களை 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு வர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பாருங்கள். தியேட்டர்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை நான் லீடாக பண்ணியிருக்கேன் சார். அதான் அவர் சார் சொன்ன மாதிரி, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு எல்லாருமே உழைச்சி 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் முடியும். ஸோ என்னன்னா, இதை வந்து இந்த உழைப்பை பார்த்துட்டு மக்கள் ரசிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன படம்ன்றதுனால வெளியில் தெரியறதுக்கு வந்து மக்கள் வேர்ட் ஆஃப் மவுத் தான் போவோம். அது மாதிரி போய் நல்லா ரீச் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நிஜமாக இது ஒரு நல்ல படமாக வரும்னு நம்பிக்கை இருக்குது. இல்லை, ஆ, சின்ன படம்னு அவங்க பார்க்கல, கண்டென்ட்டாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, டேரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. சின்னது சின்ன படம் பெரிய படம்ன்ற மாதிரி இல்லை. ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு நம்ம நிறைய திரையரங்குகள் கொடுத்தா தானே அவங்க போய் பார்க்க முடியும். அந்த மாதிரி திரையரங்குகள் நமக்கு எதுவும் கிடைக்கல. சின்ன படம்னு சொல்லிட்டு நம்ம கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு நமக்கு கொஞ்சம் தியேட்டர்ஸ் கிடச்சிதுன்னா ஓரளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறாங்க சார். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.